சாப்பாடுல பல வெரைட்டி இருக்கு. அதே சாப்பாட பல பேரோட சேர்ந்து சாப்பிடுறப்போதான் அதுல பல நினைவுகளும் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளோட கலந்த காணொலியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். இப்போ இருக்க காலத்துல வீக்கெண்ட் வந்துட்டா கண்டிப்பா ஒரு மூவி, அப்படியே ஒரு ஷாப்பிங். அந்த ஷாப்பிங் முடிவுல நல்ல ஹோட்டல்ல நாக்குக்கு டேஸ்டா 4 வெரைட்டி ஃபுட். இதெல்லாம் இல்லனா அது வீக்கெண்டே இல்லைன்னு நம்ம எல்லாரும் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ஏத்துக்கிட்டு மாறிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்து வீக்கெண்ட் அப்படி இல்ல. பொழுது விடிஞ்சதும் ஒரு கூட்டம் கையில பேட்டு மண்பானையில செஞ்ச பாட்டையும் தூக்கிக்கிட்டு தோப்பு பக்கம் போறவங்க பொழுது சாயிற நேரத்துலதான் வீடு வந்து சேருவாங்க. ஓடி ஆடி விளையாடி அப்படியே தோப்புல இருக்கிற யார் வீட்டு கிணத்துலயோ ஒரு குளியல போட்டு வந்து உட்கார்ந்தா சுட சுட கூட்டாஞ்சோறு ரெடியா இருக்கும். வெயில் படத்துல வர மாதிரி சின்ன சின்ன வாண்டுகள்லாம் சேர்ந்து செய்யற அந்த அறுசுவை விருந்துதான் இந்த கூட்டாஞ்சோறு. அதுக்கு அவங்க சூஸ் பண்ற லொகேஷன் அந்த ஊருக்குள்ள இருக்க இயற்கை எழில் சூழ்ந்த அழகான தோப்பு தான். வீட்டுக்கு தெரியாம ஒவ்வொருத்தவங்க கொண்டு வர அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு கைக்கு வந்ததை சமைச்சு வயிற்றுக்குள்ள போற அந்த வர பிரசாதம் தான் இந்த கூட்டாஞ்சோறு. அதுலயும் சில நேரத்துல காய்கறி பற்றாக்குறை வரும். அப்படி வந்தா பண்ணையாருக்கு தெரியாம பக்கத்துல இருக்க தோப்புல இருந்துதான் காய்கறி எல்லாம் ஃப்ரீயாவும் ஃப்ரெஷ்ஷாவும் சப்ளை ஆகும். கடைசியா சமைச்ச கூட்டாஞ்சோருக்கு கூடுதல் சுவை கூற்ற விதமா அரச மரத்து இல தேக்கு இல அதுவும் இல்லனா பூவரசம் பூ இலையில போட்டு சாப்பிட்டாதான் வயிறும் மனசும் நிறையும். இப்படி அழகான நினைவுகளை சேர்த்து வச்சு அதை நினைச்சு பாக்குறது தான் இந்த 80s 90s கிட்ஸ். உண்மையாவே இவங்களுக்கு தான் இந்த கூட்டாஞ்சோரோட அருமை தெரியும். அட போப்பா, இப்பெல்லாம் யாரு இந்த கூட்டாஞ்சோரை செய்யறாங்க? அதெல்லாம் விட செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்குன்னு காலம் போற போக்குல சாப்பிடவே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கோம். இதுல எங்க இருந்து கூட்டாஞ்சோறு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. காலங்கள் மாற மாற டெக்னாலஜியும் மாறுச்சு. டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறினோம். நம்மள சுத்தி எல்லாத்தையும் மாத்தினோம். அதுல இந்த கூட்டாஞ்சோறு மட்டும் ஒன்னும் விதிவிலக்கு இல்ல. தோப்போரத்துல நம்ம ரசிச்சு செஞ்ச அந்த கூட்டாஞ்சோறு தான் இப்ப நிறைய பேரு வேலை பாக்குற கம்பெனில டாப் ஃபுளோர்ல பாட்லக்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா கட்டு கட்டுன்னு கட்டுறோம். ஆமாங்க, கூட்டாஞ்சோரோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த பாட்லக். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல மாசத்துக்கு ஒரு தடவை சோர்ந்து இருக்கிற எம்ப்ளாயிஸ ரெஃப்ரெஷ் பண்ண கொண்டு வந்த ஏற்பாடு தான் இந்த பாட்லக். இன்னும் கொஞ்சம் சூசகமா சொன்னா, வீரம் படத்துல இன்ட்ரோ சீன்ல நம்ம விநாயகம் வயிறார சாப்பாடு போட்டு திணற திணற அடிப்பாருல, அந்த மாதிரி. சரி சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த ஒரு ஃப்ளோல சொல்லி முடிச்சிடுறேன். சரியா, பாட்லக் பண்ண போற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாட்லக்கான மெனு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஒரு குழு தயாரிக்க, அதுல ஒவ்வொரு மெனுவும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அலர்ட் ஆகும். இதுல ரிஸ்கான விஷயம் என்னன்னா, மெனு லிஸ்ட்ல ஏதாவது வெரைட்டியா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பாக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாட்லக் தான் பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி. ஒரு வழியா பாட்லக் டேவும் வந்துரும். வேலை பாக்குற எல்லாரும் லஞ்ச் டைம்ல கரெக்டா வந்து சேர்ந்துருவாங்க. எப்பயா சோறு போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பதான் ரசிச்சு செஞ்சு கொண்டு வந்த எல்லா வெரைட்டிஸ்க்கான போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் நடக்கும். அப்புறம் ஒரு வழியா வந்த எல்லா வெரைட்டிக்கான ஃபுட்ஸையும் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சா அன்னைக்கு நாளோட மீதமுள்ள 3 மணி நேரத்தை முழுசா கிடக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உண்ட மயக்கம் அப்படி இருக்கும். அந்த காலத்து கூட்டாஞ்சோருக்கும் அப்டேட்டட் கூட்டாஞ்சோருக்கும் இருக்க முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த காலத்து கூட்டாஞ்சோறுல எந்த ஒரு நிபந்தனையும் இருக்காது. ஆனா இப்போ இருக்க அப்டேட்டட் கூட்டாஞ்சோறுல, அதாவது பாட்லக்க பொறுத்த வரைக்கும், செஞ்சுட்டு வந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். முடிஞ்சா உங்க அளவுக்கு யாரும் சமைக்க முடியாதுன்னு ஒரு 4-5 பிட்ட சேர்த்து போட்டுறணும். சரி, கூட்டாஞ்சோற பத்தி இவ்ளோ நேரம் பேசிட்டு கடைசியா ஒரு மெசேஜ் சொல்லாம போனா நல்லா இருக்குமா? அது வேற ஒண்ணும் இல்ல. கூட்டாஞ்சோறுல இருந்து பாட்லக் வரைக்கும் நம்ம சாப்பிட்டாச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு சோறு போடுற ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க நம்ம மனசுல நினைச்சு பார்த்தாதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிக்கும். நமக்கு இருக்கு பாட்லக். ஆனா இன்னும் நம்ம சொசைட்டில நிறைய பேருக்கு ஒரு பாட் சோறு கிடைக்கிறதே பெரிய லக். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க உணவை 4 பேருக்கு பகிர்ந்து உண்ணுவோம். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.